ஏங்க, நேற்று வந்து நத்தசூரி வீடியோ போட்டிருந்தோம். அதனால் ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட ஒரு நத்தசூரி சம்பளமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா, அது தண்டு வந்து சிகப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, நத்தசூரி தண்டு வந்து இந்த தண்டு வந்து பச்சையாக இருக்கும், நேற்று போட்டிருந்ததில் வந்து சிகப்பாக இருந்தது. இந்த சிகப்பு தண்டையும் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். அதே போல் வந்து அந்த இடத்த கொஞ்சம் கிளியராக காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேக்ஸிமம் இந்த ஈரப்பதமான இடத்துல தான் கிடைக்கும். இப்போ இருக்கிறது கூட வந்து வந்து ஒரு ஒரு ஆற்றுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தண்டு பாருங்கள், சிவப்பு தண்டு. இது பாருங்கள் பச்சைத்தண்டு. வேறு இன்னொரு மூலிகை இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் இலை சின்னதாக இருக்கும். அந்த இது தான் வந்து ஒரிஜினல் நத்தசூரி சொல்லுவாங்க. ஆனால் இது தாங்க நத்தசூரி, ஒரிஜினல் நத்தசூரி. இது நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும். இது பாருங்கள், ஒரு ஆறு தான், அது ஃபுல்லாக ஆற்றுப்பகுதி. இது வந்து உள்ளெல்லாம் நிறைய கிடக்கு, அதெல்லாம் எடுக்க முடியாது. இதை பாருங்கள், இந்த தண்டு பாருங்கள், பச்சை சிகப்பு. இது எல்லாமே வந்து என்ன பண்ணணுன்னா, வந்து சமூலமாக இதை வந்து நிழல் காய வைக்கணுங்க. இது ஒரு வாரம் வீட்டில் வந்து நிழல் காயணும். அது என்னென்னா, வெயிலெல்லாம் போட்டக்கூடாது. வெயிலில் போட்டோம்னா இதனோடய சத்துலாம் வந்து இருக்காது அப்படிம்பாங்க. அதனால் நிழல் காய்ச்சல் தான் போடணும். ஒரு நாலு நாள், அஞ்சு நாள், இல்லைன்னா ஒரு வாரம். அது வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வந்து நீங்கள் போட்டு மிக்சியில் போட அரைச்சிக்கலாம். சமூலமாக தான், வேரோடு தான் எடுக்கணும். இதை வந்து மாந்திரிகத்துக்கெல்லாம் வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. நம்ம அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் மருத்துவத்துக்காக பயன்படுத்தும் போது எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க. சமூலமாக நீங்கள் அப்படியே வந்து அப்படியே காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தேனில் கலந்து சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பனைவெல்லம் அந்த மாதிரி போட்டு பாலில் காய்ச்சி குடிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. இது வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதை சொன்ன செய்ய நத்த சூரியமாங்க. என்னென்னா, உடலில் வந்து இந்த என்னென்ன மாதிரி வியாதிகள் இருக்கோ எல்லாத்தையும் ஓரளவு குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து நத்த சூரியக்கு இருக்குதுங்க. இதுதான். நன்றி, வணக்கம்.